அமைந்துள்ளார்கள். வேறுவேளை அல் ஜாமியத்துல் ஃபாசியத்துல் ஷாதுலியாவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் அல்ஹாஜ் மௌலவி எம்எம் ஜுமான் ரவுதி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يا أكرم الخلق ما لي من ألوذ به سيواك عنده للحديث الأمام يا سيدي يا எங்களை எல்லாம் படித்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ், சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அன்னார்கள் சொன்ன மொழிகளை நடந்த வழிகளை நேசம் வைத்து பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை அடைந்து கொண்ட உத்தம சஹாபாக்கள் தாபியுங்கள் தபூ தாபியுங்கள், கியாமனால் வரைக்கும் அந்த சீதேவிகளை பின்பற்றி வாழக்கூடிய உண்மையான மூமிங்கள் முஸ்லீம்கள் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால், சங்கையான இந்த மஜ்லிசுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் ஹாரிஸ் மௌலானா அவர்களே, இந்த மஜ்லிசிலே முன்னால் வீட்டிற்கும் கண்ணியத்துக்குரிய என்னுடைய உஸ்தாது நாயகமும் சுன்னத்துவல் ஜமாத் உலமாக்களுக்கு பெரும் ஒரு அரணாக இருக்கக்கூடிய முஹாஜிரின் உஸ்தானா அவர்களே, ஏனைய உலமாக்களே, சாதாத்துமார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, சிறார்களே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் எல்லாம் நாம் இந்த உலகத்தில்
படைக்கப்பட்டு உலகத்திலே வாழ்ந்து உலகத்திலே சுகண்டிகளை எல்லாம் அனுபவித்து இந்த உலகமே இயங்குவதற்கு காரணி கருத்தாவாக இருக்கக்கூடிய கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதை கொண்டாடும் முகமாகவும் குவளையும் போட்டும் குத்துபுல் அக்தாப் வஹுதுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சர்ரஹுல் அஜீஸ் ஆண்டகை யஜமான் நாயகத்துடைய அந்த கீர்த்திகளை கொண்டாடும் முகமாகவும் கொழும்பிலே இயங்கக்கூடிய மஜ்லிசுல் உலமா, ஹக்கான மஜ்லிசுல் உலமா, சேத்திலே நாட்டிய கம்புகளை போன்று இன்றைய காலகட்டத்தில் உலமாக்கள் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் வேஷம் போடக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஹக்கை ஹக்காகவும் பாத்திலை பாத்திலாகவும் உலகத்திலே மனிதர்களை சுவர்க்கத்திற்கு இழுத்துச் சொல்லக்கூடிய அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத்துடைய கொள்கையிலேயே மாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய மஜ்லிசுல் உலமாவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த சங்கையான மீலாதிலே ஓதுநாயகத்துடைய மனாக்கிபிலே நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, சையீத் ஹாரிஸ் மௌலானா அவர்கள் சொன்னது பிரகாரம் கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கீர்த்திகள் இன்று ஒரு சில நயவஞ்சகர்களினால் மறைப்பதற்கு முயற்சி எடுக்கப்படக்கூடிய காலகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் உலகத்திலே நபிமார்கள் என்பவர்கள், ரசூல்மார்கள் என்பவர்கள் சிரேஷ்டமானவர்கள், கண்ணியமானவர்கள், இறைவனுடைய திருக்களிமாவை முன்னைய சமுதாயத்தினர்களுக்கு மத்தியிலேயும் கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மத்தியிலேயும் போதித்து இன்று உலகத்தை விட்டு மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எல்லா நபிமார்களை விடவும் எல்லா ரசூல்மார்களை விடவும் கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பல்வேறு வகைகளில் சிறப்புப்படுத்தினார். ஒரு காரணம் இரு காரணம் அல்ல, பல காரணங்கள். அந்த அடிப்படையில் எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள், எல்லா நபிமார்களும் சொன்னார்கள், எல்லா ரசூல்மார்களும் சொன்னார்கள். கடைசியாக மனித உருவத்திலே கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தும் சொல்கிறார்கள், சொன்னார்கள். முன்னைய நபிமார்கள் சொன்னதற்கும் கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கும் என்ன வித்தியாசம்? முன்னைய நபிமார்கள் செய்தி கிடைத்தது சொன்னார்கள், ஆனால் கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை, அல்லாஹ்வை, நரகத்தை, ஹௌலுல் கௌதரை, லிவாவுல் ஹம்தை, சிராத்துல் முஸ்தகீமை அவர்களுடைய அகக்கண்களினால், புறக்கண்களினால், அவருடைய தலைக்கண்களினால் பார்த்து விட்டு வந்து சொல்கிறார்கள். சுவர்க்கத்தை பார்த்தார்கள், ஃபதஹல்துல் ஜன்னா, நான் சுவர்க்கத்திலே நுழைந்து பார்த்தேன் என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹௌலுல் கௌதர் நீர்த்தடாகத்தை நான் பார்த்தேன், அதனுடைய தண்ணீர் பாலை விட மதுரமாக வெண்மையாக இருந்தது சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷரித்து, நான் குடித்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஹூர்லிங்களா, நான் கண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். வில்தான்களா, நான் கண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். எல்லாவற்றையும் விட இறைவனையே சும்மதனா ஃபததல்லா ஃபகான காப கௌசைனி ஓ அதுனா, அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னார். இந்த யதார்த்தத்திலே கண்டார்கள், இறைவனோடு உரையாடினார்கள். இந்த சமுதாயத்தினர்களுக்காக, இந்த சமுதாயத்திலே வரக்கூடிய சாலிகைகளுக்காக, நல்லடியார்களுக்காக துவா கேட்டு கெஞ்சி நின்றார்கள் இறைவனுடைய சன்னிதானத்திலே. கண்ணியமான சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய யதார்த்தத்தை ஏனைய நபிமார்களோடு, ஏனைய ரசூல்மார்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதே அல்லாஹ் மிக மிக உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே யகூதிகள் நசராணிகளுடைய
அவர்கள் போடக்கூடிய எச்சில்களுக்கு ஆசைப்பட்டு இஸ்லாமிய பேர்களிலே சுத்தி திரியக்கூடிய ஒரு சிலர் ஆசைப்பட்டு ஆர்வப்பட்டு இஸ்லாமிய பேர்களையும் சூட்டிக்கொண்டு பல பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் முயற்சி செய்வார்கள், இப்படித்தான் நடப்பார்கள் என்கிறதை கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹயாத்திலேயே சொல்லிவிட்டார்கள். தஜ்ஜாலுன கர்தாபு, தஜ்ஜால்களை போன்று கர்தாபுகள் வருவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தஜ்ஜால்களை போன்று கர்தாபுகள் யதுனக்கும் மினல் அஹாதீஸ், உங்களிடத்தில் ஹதீஸ்களை தான் கொண்டு வந்து சொல்வார்கள். எப்படியான ஹதீஸ்கள்? விமாலம் தஸ்மவு அந்தும் வலாபாவுக்கும், அந்த ஹதீஸ்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டீர்கள், உங்களுடைய பெற்றோர்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள். இயாக்கும் வையாகும் லாயுலில் உனக்கும் வலாயுத்து நீரும், நான் உங்களுக்கு அவர்களை பற்றி எச்சரிக்கை செய்கிறேன், அவர்கள் உங்களை வழிகெடுக்காமல் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த குட்டி தஜ்ஜால்களை பற்றித்தானது, இந்த இஸ்லாமிய பேர் தாங்கிகளை பற்றித்தானது, யகூதிகள் நசரானிகளுடைய மாயா வலைகளில் சிக்கிக்கொண்ட இந்த நாசத்திரமான கூட்டத்தை பற்றித்தானது. சரி, கியாமத்து வரைக்கும் ஹிதாயத்து வேண்டுமா, நேர்வழி வேண்டுமா? என்னுடைய குடும்பத்தை விட்டு செல்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்னுடைய குடும்பத்துடைய உமானம் எப்படி தெரியுமா? மசலு சஃபீலத்தி நூஹின் அலைஹி ஸலாம், நூஹ் அலைஹி ஸலாத்துடைய கப்பலை போன்றவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். என்னுடைய குடும்பத்தை விட்டு செல்கிறேன், என்னுடைய குடும்பத்தினருடைய உமானம் எப்படிப்பட்டது தெரியுமா? மசலு சஃபீலத்தி நூஹின் அலைஹி ஸலாம், நூஹ் அலைஹி ஸலாத்துடைய கப்பலை போன்றவர்கள். அது எப்படி? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் கட்டப்பட்டது, பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது, மூமின்கள் மட்டும் அதில் ஏறி பிரயாணம் செய்து கொண்டார்கள், தப்பிக்கொண்டார்கள். அவர்களை அழிவில், ஆபத்தில், மரணத்தில் மூழ்கடிக்க செய்யாமல் காப்பாற்றிக் கொண்டார்கள். அதே போன்று என்னுடைய உம்மத்தினரில் யாரெல்லாம் என்னுடைய குடும்பத்தினர்கள் என்ற கப்பலில் ஏறிக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் நஜா, வெட்டி விட்டு விடுவார்கள். யாரெல்லாம் அந்த கப்பலை விட்டு பின்வாங்குகிறார்களோ மூழ்கி போயிடுவார்கள். வெள்ளமா ஏற்பட்டிருக்கிறது? இல்லை, வழிகேடு என்ற வெள்ளம், மார்க்கத்தை மறைக்கக்கூடிய சைத்தானியத்தான வெள்ளங்கள் இன்று ஏற்பட்டிருக்கிறது. அந்த வெள்ளத்தில் மூழ்காமல், அந்த வெள்ளத்தில் மூழ்கி மரணத்தை, ஈமான் ரீதியான மரணத்தை எட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டுமா? குடும்பத்தை பின்பற்றிக்கோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முஸ்தத்ரக் ஹாக்கிமிலே ஹதீஸ் வருகிறது. அப்ப அந்த கப்பல்கள் யார்? அந்த கப்பல்களை உலகத்தில் இயற்றியவர்கள் வரிசையில் உள்ளவர் தான் ஹௌதுனா முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அஸீத் அவர்கள். உலகத்திற்கு அவர்கள் செய்த சேவை கண்ணியமான சகோதரர்களே, வலிமார்களே சொன்னார்கள், குல்லு தீக்கின் யஸீஹு வயஸ்குத், எல்லா சேவல்களும் சத்தமிடும், அமைதி அடைந்து விடும். யா அப்துல் காதர் ரலியல்லாஹு ஃபதீகுக யஸீஹு வலா யஸ்குது இலா யௌமில் கியாமா. அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹு ஸிர்ரஹுல் அஸீத் அவர்களே, உங்களுடைய சேவல், உங்களுடைய சேவல் அது சத்தம் போடும், அது அமைதி அடையாது, கியாமத்து வரைக்கும் கூறிக்கொண்டே இருக்கும். வலிமார்கள் சேவலை இந்த இடத்தில் ஏன் சொல்ல வேண்டும்? சேவல் ஒரு விதமாக கூவும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தசுப்பு தீக் ஃபைன்னஹு யூக்லில் ஸலா, சேவலுக்கு ஏசாதீர்கள், அது தொழுகைக்காக உங்களை எழுப்பாட்டுகிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சேவலுடைய சத்தத்தில் என்ன யதார்த்தம் இருக்கிறது? ஆரிஃபீன்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். சேவல் என்ன சொல்கிறது தெரியுமா? நம்மளுடைய பார்வைக்கு அது சத்தம் விடுவது போன்று, வாயை திறந்து கத்துவது போன்று இருக்கிறது, ஆனால் அது உண்மை அப்படி அல்ல. உதுக்குருல்லாஹ யா காஃபில், அல்லாவை மறந்து கெட்டு உலகத்தில் வாழ்பவனே, அல்லாவை ஞாபகப்படுத்திக் கொள் என்று சேவல் சொல்கிறது என்று ஆரிஃப் உங்கள் சொல்லி தருவார். யா காஃபில் உதுக்குருல்லாஹ், ஏ மறந்து கெட்டவனே, இறைவனை ஞாபகப்படுத்து. அப்ப வழிமார்கள் வந்தது எதற்காக?
வழிமார்கள் எதற்காக? நாங்கள் இறைவனை மறந்து உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவனுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பாட்டை மறைந்து உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம் வலிமார்கள் வருவார்கள். நபிமார்கள் வந்த வரிசையிலே வலிமார்கள் வருவார்கள், இறைவனை காட்டி தருவார்கள், அல்லாஹ்வை காட்டி தருவார்கள். எல்லா வலிமார்களும் அந்தந்த காலகட்டத்திலே இறைவனை காட்டுவார்கள், இறைவனை மனிதர்களுடைய உள்ளங்களிலே பதிவு செய்வார்கள். ஆனால் அவர்களோடு முடிவடைந்து விடும். முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஆண்டகை அவர்களே, உங்களுடைய இந்த சேவை கியாமத்து வரைக்கும் இருக்கும், கியாமத்து வரைக்கும் இருக்கும். சொன்னது யார்? வலிமார்கள், பெரும்பெரும் வலிமார்கள். யாரை பார்த்து? ஓது நாயகத்தை பார்த்து ரழியல்லாஹு அன்ஹு. எவ்வளவு பெரிய பாக்கியமான வார்த்தைகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நன்மாராயம் சொன்ன பிரகாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடிவுக்கு பின்னால் சிறந்த நூற்றாண்டு, சஹாபாக்களுடைய நூற்றாண்டு, தாபியங்களுடைய நூற்றாண்டு, தபூ தாபியங்களுடைய நூற்றாண்டு முடிவடைந்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, சும்ம யஃப்சுல் கரிபு, பொய் பரவிப்போம். எந்த பொய்? மார்க்க ரீதியான பொய். இப்படி இருக்கும் மார்க்கத்தை அப்படி காட்டக்கூடிய பொய், மார்க்கத்திலே இருட்டடிப்பு செய்யக்கூடிய பொய், மனிதனுடைய யதார்த்தத்தை உணர வைக்காத மார்க்கத்திலே மறைக்கப்பட்ட பொய்கள் உலகத்திலே பரவிப்போம். அதற்கு பின்னால் ஆங்காங்கே வலிமார்கள் மறைமுகமான இடங்களிலே இருந்து கொண்டு மூமின்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சேவை செய்யக்கூடிய, யதார்த்தத்தை உணர்த்தக்கூடிய காலகட்டத்திலேயே பௌதநாயகம் அவர்கள் ஹிஜ்ரி 400 பிறகு 471 அப்படிப்பட்ட காலத்திலே பிறப்பதற்கு இருக்கிறார்கள். ஆனால் ஒரு வலியுல்லா தோண்டுவார்கள், ஒரு மகான் தோண்டுவார்கள். எப்படிப்பட்ட மகான்? கதமி அலா ரகபாத்தில் ஔலியா, எல்லா வலிமார்களுடைய பிடரிக்கும் கீழால் என்னுடைய கால் பாதம் இருக்கிறது என்று எல்லா வலிமார்களையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மகான் தோண்டுவார் என்று வலிமார்கள் பொதுநாயகத்தை பற்றி நன்மாராயம் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நபிமார்களும் ரசூல்மார்களும் நன்மாராயம் சொன்ன பிரகாரம் பொதுநாயகத்தை பற்றி வலிமார்கள் நன்மாராயம் சொல்கிறார்கள். சில ஷேகுமார்கள், சில மஷாயிகுமார்கள் அவர்களோடு நம்பத்தகுந்த முரீதுகளை அழைத்து அவர்களுடைய தஸ்பீகளை கொடுத்து அவர்களுடைய முசல்லாக்களை கொடுத்து அவர்களுடைய அசாவை கொடுத்து ஒரு வலியுல்லா தோண்டுவார், வலி கதமி அலா ரகபாத்தில் ஔலியா என்று சொல்லுவார். அவரை நீங்கள் எத்தக்கூடிய காலம் வந்தால் நான் இதை தந்தேன் என்று சொல்லி எனக்காக துவா செய்ய சொல்ல வேண்டும் என்று வலிமார்கள் கேட்டு நின்றார்கள். நீ ஹயாத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அவர்கள் உலகத்திலே பிறக்கவில்லை என்றால் உன்னுடைய கடைசி நேரத்திலே நீ என்ன செய்ய வேண்டும்? உனக்கு நம்பிக்கையான ஒருவரை அழைத்து இதே வசியத்தை செய்து கொடுக்க வேண்டும். ஒரு வலியுல்லா தோண்டுவார், ஒரு மகான் தோண்டுவார். அவரிடத்தில் இதை கொடுத்து எனக்காக துவா கேட்க வேண்டும், பிரார்த்தனை செய்யுமாறு வேண்ட வேண்டும் என்று கேட்டவர்கள் நம்மளை போன்று உங்களை போன்று சாமானியமானவர்கள் அல்ல, இறைநேச செல்வர்கள். எந்த இறைநேசர்களை கொண்டு உலகம் இயங்குகிறது என்று கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அப்படிப்பட்ட இறைநேசர்கள் ஊதுநாயகத்துடைய துவாவை எதிர்பார்த்து நிற்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது பல அத்தாட்சிகளோடு பிறந்தார்கள். பல பல அற்புதங்கள், மௌஜிதாக்கள் வெளிப்பட்டது. தொடர்பாடலை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நன்மாராயம் நபிமார்கள் ரசூல்மார்கள் சொன்னது போன்று ஊதுநாயகத்தை பற்றி வலிமார்களும் குதுபுமார்களும் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோதிதாக்களோடு உலகத்திலே பிறந்தது போன்று பொதுநாயகம் அவர்கள் கராமத்தோடு உலகத்திலே பிறக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் பொதுநாயகம் அவர்கள் பிறந்தது முதலே கராமம். 7 வயதில் மலக்குமார்களை காண்கிறார்கள்.
அவர்களே சொல்கிறார்கள், நான் மலக்குமார்களை காண்கிறேன், எனக்கு முன்னால் தெரியக்கூடிய சிறுவர்களுக்கு அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள். பொதுநாயகம் அவர்கள் சொல்கிறார், அவர்கள் படிக்கக்கூடிய காலம் பகதாதிலே நிலாமியா மதரசாவிலே அவர்கள் படிக்கக்கூடிய காலம், அந்த காலத்திலே சிரேஷ்டகரமான உஸ்தாதுமார்கள் இருந்தார்கள். எல்லா கலையிலையும் தேர்ச்சி பெற்ற உலமாக்கள் பெருந்தகைகள் இருந்தார்கள். ஆனால் சில கேள்விகள் வரும், சில பிரச்சனைகள் வரும். பல வருடங்கள் முதரிசாக இருக்கக்கூடிய அந்த உஸ்தாதுமார்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கும். பொதுநாயகம் அவர்கள் தீர்க்குவார்கள், பொதுநாயகம் அவர்கள் தீர்க்குவார்கள். ஒரு மந்திரி, ஒரு பெரிய ஒரு அந்தஸ்திலே உள்ளவர் தாண்ட மனைவியை பார்த்து சொல்லிவிட்டார், நீ தலாக், எதுவரைக்கும் உலகத்திலே ஒரு கடமையை நான் செய்ய வேண்டும், நான் மாத்திரமே செய்ய வேண்டும், வேற யாரும் செய்யக்கூடாது, நான் மாத்திரமே அந்த கடமையை அந்த நேரத்தில் செய்ய வேண்டும், வேற யாருமே செய்யக்கூடாது சொல்லிவிட்டார். அது வரைக்கும் நீ தலாக். இப்பொழுது இந்த மனைவி தலாக்காகாமல் இருக்க வேண்டும் என்று இருந்தால் இவர் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். இப்ப எப்படி செய்வது? தொழுவதா? இந்த இடத்தில் நான் தொழாமல் இருந்தால் இன்னொரு இடத்திலே இன்னொரு திசையிலே ஒருவர் தொழுது கொண்டிருப்பார். நோன்பு அது சாத்தியமில்லை. நான் நோன்பு இங்கு பிடித்திருந்தால், பிடித்திருக்காமல் இருந்தால் வேறொரு இடத்திலே ஒருத்தர் நோன்பு பிடித்திருப்பார், நேர்ச்சை நோன்பு, கலா நோன்பை. அப்ப ஒரு பொருளை செய்ய வேண்டும், அவர் மட்டும்தான் செய்ய வேண்டும், வேற யாருக்கும் செய்ய முடியாது. அப்படியான ஒரு பொருளை செய்ய வேண்டும். பகதாதிலே பொதுநாயகம் அவர்களுக்கு உஸ்தாதாக இருந்த பல உஸ்தாதுமார்கள் எப்படிப்பட்டவர்கள்? கஸாலி இமாமோடு முஆசிர்கள், கஸாலி இமாமோர்களோடு மத்ரசாவிலே உஸ்தாதுமார்களாக இருந்தவர்கள். எல்லாரிடத்திலையும் போய் கேள்வி கேட்கப்பட்டு விட்டது, பதில் சொல்ல முடியாது, தடுமாறுகிறார்கள், அப்படியே தலைகளை ஆட்டிக்கொள்கிறார்கள், முடியாது. ஓதுநாயகம் அவர்கள் ஒரு மாணவர், அவர் வருகிறார், இவர் சொல்வார் என்று ஒரு எண்ணமும் ஒரு ஃபராசத்தும் உஸ்தாதுக்கு பிறக்கிறது. ஓதுநாயகத்தை அழைத்து கேட்கிறார், பிரச்சனையை சொல்கிறார். ஓதுநாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், இதை தீர்க்கலாம், ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? இவர் மன்னர் தானே, மக்காவுக்கு போக வேண்டும். மக்காவுக்கு போய் எல்லாரும் தவாபு செய்து கொண்டிருப்பார்கள், அவர்களுடைய தவாபுகளை நிறுத்திவிட்டு இவர் மாத்திரம் தவாபு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உஸ்தாதுமார்களுக்கு மூளை திறக்கிறது. ஆஹா, இப்படி செய்யலாமே, இது சாத்தியமே என்று சொல்லி அப்படி தீர்ப்பு கொடுக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இது அவர் சிறாராக மாணவராக இருக்கக்கூடிய பருவத்திலே ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. அதற்கு பின்னால் அவர்களுடைய இறைவனோடு சம்பந்தப்பட்ட தொடர்பாடல்களும் தியானங்களும் தொடர் நோன்புகளும் இறைவனுக்காக அவர்களை அர்ப்பணித்துக் கொண்ட முறைகளும் அவர்களை மாபெரும் ஒரு அந்தஸ்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. எப்படிப்பட்ட அந்தஸ்து, எப்படிப்பட்ட மகத்துவம் அது? எங்களுக்கு தெரியும், சையதுனா அஹமது கபீர் ரிஃபாயி நாயகம் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய மகானவர்கள், எவ்வளவு பெரிய குத்துபவர்கள். சல்லல்லா அலை செல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபுக்கு முன்னால் போய், நாயகமே, அவரோனாலும் என்னுடைய ரூஹுகளை அனுப்பியிருந்தேன், இப்பொழுது நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது கண்மணியான நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரவுலா ஷரீஃபை புலந்து கையை கொடுக்கிறார்கள், முத்தமிடுங்கள் என்று. அப்படிப்பட்ட மகான் சையதுனா அஹமது கபீர் ரிஃபாயி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் அவருடைய மாணவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படியே தலையை கீழால் பணித்து சற்று நேரம் உட்கார்ந்து விட்டார். மாணவர்கள் கேட்கிறார்கள், நாயகமே, ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரம்பரையிலே வந்த ஓதுனா முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அஜீஸ் ஆண்டகை அவர்கள் பகதாதிலே இருந்து கொண்டே அவருடைய முரீதுகளுக்கு உபதேசம் செய்கிறார். அந்த உபதேசத்திலே கதமீ என்று சொல்கிறார். ஆனால்
இஸ்பஹானை சேர்ந்த ஒரு வலியுல்லா இதை ஏற்கவில்லை. கதமி அலா ரகபாத் லௌலியா என்ற தத்துவத்தை ஏற்கவில்லை. என்ன நடந்தது? விலாயத்துகு, அவருடைய விலாயத்தை அப்படியே உரிக்கப்பட்டது. ஆடுரிப்பது போன்று, மாடுரிப்பது போன்று பொதுநாயகத்துடைய இந்த தரஜாவை ஏற்றுக்கொள்ளாததன் காரணத்தினால் விலாயத்தை உரிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு மகான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்திலே உருவாகிய மேதைகளில் ஒரு உன்னதமான மேதை. அவருடைய சிறப்புகள், அவருடைய மகிமைகள், கண்ணியமான சகோதரர்களே, அவருடைய கராமாத்துக்கள், அவர்கள் இறைவனோடு எப்படி தொடர்பு படுத்திருந்தார்கள் என்ற நிலைகள் மணித்தியால கணக்குகள் அல்ல, வருடக்கணக்கில் பேச வேண்டிய யதார்த்தகரமான உண்மைகள். பொது நாயகம் அவருடைய சபைக்கு ஒரு மனிதர் வருகிறார். நாயகமே, என்னுடைய கப்பல் தாண்டு விட்டது நாயகமே, அல்ஹம்துலில்லா என்று சொல்லி அவரை வழியனுப்புகிறார். இன்னொரு மனிதர் வருகிறார். பொது நாயகம் அவர்களே, என்னுடைய கப்பல் புயலிலே சிக்கியது, ஆனால் காப்பாற்றப்பட்டு விட்டது, அல்ஹம்துலில்லா மகனே என்று அவரையும் வழியனுப்புகிறார். பக்கத்திலே இருந்த ஒரு முரியதுக்கு ஆச்சரியம். நாயகமே, ஒருவர் வந்து சொன்னார், அவருடைய கப்பல் காப்பாற்றாண்டு விட்டது என்று சொன்னார், அல்ஹம்துலில்லா என்று சொன்னீர்கள். அவருடைய கப்பல் காப்பாற்றப்பட்டது என்று சொன்னார், அதற்கும் அல்ஹம்துலில்லா என்று சொன்னீர்கள். நாயகமே, கப்பல் காப்பாற்றப்பட்டதற்கு அல்ஹம்துலில்லா, அது நியாயம். ஆனால் ஒருவருடைய கப்பல் தாண்டி விட்டது என்று சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அல்ஹம்துலில்லா என்று சொல்கிறீர்கள் நாயகமே. இதனுடைய யதார்த்தம் எனக்கு புரியவில்லை, விளங்கப்படுத்துங்கள் என்று கேட்கிறார்கள். மகனே, இங்கு வார் என்று பக்கத்திலே அழைத்து, ஒரு மனிதர் வந்து சொன்னார் கப்பல் தாண்டி விட்டது என்று, நான் அல்ஹம்துலில்லா என்றேன். இன்னொருவர் சொன்னார் கப்பல் காப்பாற்றப்பட்டது என்று, அதற்கும் அல்ஹம்துலில்லா என்று சொன்னேன். இந்த அல்ஹம்துலில்லா கப்பல் தாண்டதற்காக, கப்பல் காப்பாற்றப்பட்டதற்காக அல்ல. ஒரு மகிழ்ச்சிகரமான காரியங்கள் நடந்தாலும், ஒரு கவலைக்குரிய காரியங்கள் நடந்தாலும், அது அல்லாஹ்வுடைய கதிரினால் ஏற்பட்டது, அவனுடைய நாட்டத்துடைய வெளிப்பாடு. அவன் நாடுகிறான், நாம் இயங்குகிறோம் என்ற அந்த உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானே, அதற்காகத்தான் அல்ஹம்துலில்லாஹ். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், நான் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் எனக்கு 10,000 ரூபா தான் என்று கேட்டேன். உதாரணத்துக்கு ஒரு துஆவை கேட்டேன், அதை அல்லாஹ் அங்கீகரித்தான், சந்தோஷப்படுவேன். நான் கேட்டேன், அவன் கொடுத்தான். நான் கேட்டேன், அவன் கொடுக்கவில்லை. நாமளா இந்த என்ன செய்வோம்? கவலைப்படுவோம். ஆனால் எனக்கு தந்ததற்காக ஒரு விடுத்தம் நான் சந்தோஷம் என்றால், எனக்கு தராததற்காக 10 விடுத்தம் சந்தோஷப்படுவேன் என்று சஹாபாக்கள் சொல்லுவார். ஏன்? நான் கேட்டது என்னுடைய விருப்பம், என்னுடைய விருப்பத்தை அல்லாஹ் செய்தான். ஆனால் நான் கேட்டேன், கொடுக்கவில்லை, அது அவனுடைய விருப்பம், இறைவனுடைய விருப்பம். இப்ப இறைவனுடைய விருப்பம் எங்களிலே செலுத்தப்படுகிறது, இறைவனிலே இறைவனுடைய விருப்பம் எங்களிலே செல்லுபடியாகிறது என்ற அந்த யதார்த்தம், அதுல மிகவும் உறுதியாக இருந்தார்கள் ஓதுநாயகம் அவர்கள். கியாமத்திலே சில மனிதர்கள் கபர்களிலே இருந்து இறக்கைகள் முளைக்கப்பட்டு சுவர்க்கத்தை நோக்கி பறந்து சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கத்திலே இவர்களை மலக்குமார்கள் சந்திப்பார்கள். மலக்குமார்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களே, உங்களை கேள்வி கணக்கூடிய நேரத்திலையும் நாங்கள் கண்டதில்லை, ஹௌலுல் கௌதருடைய நேரத்திலையும் கண்டதில்லை, ஒரு நிலையிலேயும் கண்டதில்லை. நீங்கள் இங்கே இருக்கிறீர்களே, என்ன அமல் நீங்கள் செய்தீர்கள் என்று கேட்கிறார். அவர்கள் சொல்வார்கள், எங்களிடத்தில் எந்தவித கேள்வியும் இல்லை, கபரிலே இருந்து நாங்கள் இறக்கைகள் முளைக்கப்பட்டு பறந்து சுவர்க்கத்தை வந்தடைந்து விட்டோம். அப்படியா, சுபஹானல்லாஹ், என்ன அமல் செய்தீர்கள் என்று மலக்குமார்கள் கேட்க, அந்த அடியார்கள் பதில் சொல்வார்கள், நாங்கள் செய்த அமல் என்ன தெரியுமா? சந்தோஷம் வந்தாலும் கவலை வந்தாலும் அல்லாஹ்வை புகழ்வோம், சந்தோஷமான காரியங்கள் நடந்தாலும் துக்கமான காரியங்கள் நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய கலாக்கதிர் நடந்து விட்டது என்று நாங்கள் பொருந்திக் கொண்டோம். கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இப்போ ஓது நாயகத்துடைய நிலை அந்த நிலை தானே.
அந்த மர்த்தபா தானே. கண்ணியமான சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலை எங்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நிலையாக இருந்தால், ஆனால் அவர்கள் காட்டிய கராமாத்துக்கள், அவர்கள் காட்டிய அற்புதங்கள் சாமானியமானது அல்ல. சிலர்கள் இன்று சுன்னத்து வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் சுன்னத்து வல் ஜமாத்துக்கள் சேர்ந்த உலமாக்களாக அவர்களை பகிரங்கப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு ஒரு மயக்க நிலை, ஒரு மடம நிலை ஏற்பட்டிருக்கிறது. என்னது சொல்வார்கள், பொதுநாயகத்துடைய கராமாத்துக்கள், அவர்கள் சம்பந்தப்பட்ட கிரந்தங்கள் இருக்கிறதே, இது ஷரியத்துக்கு சில நேரங்களில் முரணாக இருக்கிறது என்று சொல்வார். கண்ணியமான சகோதரர்களே, இது ஒரு கருத்து என்பதை விட இது ஒரு பொறாமையான சொல் என்று தான் சொல்ல வேண்டும். பொதுநாயகத்துடைய கராமாத்துக்கள் ஷரியத்துக்கு முரணானதா? அப்படிப்பட்டநாயகம் ஷரியத்துக்கு முரணான முறையில் கராமத்துக்கள் காட்டுவார்களா? நிச்சயமாக இல்லை. இப்படி சொல்லக்கூடியவர்களிடத்தில் அது ஷரியத்துக்கு முரணானதா முரணற்றதா என்று அளப்பதற்கு, ஆராய்ச்சி செய்வதற்கு அறிவில்லை. இவ்வளவுதான், சரியத்துக்கு முரணானதா முரணற்றதா என்று பார்ப்பதற்கு அறிவில்லை. கண்ணியமான சகோதரர்களே, இப்படி பேசக்கூடியவர்களை கண்டால் எதிர்த்து கேட்க வேண்டும். ஏன், இது கேட்பவர்கள் வழிகேடர்கள் அல்ல, நம்மட சுன்னத்து வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள். என்ன வகையில, எந்த முறையில சரியத்துக்கு முரணானது என்று கேட்டு அது சம்பந்தப்பட்ட உலமாக்கள் இருக்கிறார்கள், அவர்களை அணுகச் செய்து இதற்குரிய தக்க விளக்கங்களை கொடுக்க வேண்டும். அப்படியான ஒரு செய்திகளில் ஒன்று எங்களுக்கு தெரியும், முஹியத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கண்ணியமான சகோதரர்களே, இப்பொழுது நான் சொல்லக்கூடிய செய்தி ஹிதாயத்துல் அனாம் என்ற கிரந்தத்திலே இருக்கிறது. முஹியத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஅரிஃபாவுடைய கலையில், இறை ஞானத்துடைய கலையில் ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு இமா, ஒரு ஆலிம். இவருடைய தகப்பனாருடைய நிலை என்ன? பல நாள் தவம் இருந்தார்கள், பல நாள் இபாதத்து செய்தார்கள், ஆனால் பிள்ளை பாக்கியம் இல்லை. எத்தனையோ வலிமார்களை சந்தித்தார்கள், எத்தனையோ இறைநேசர்களை சந்தித்தார்கள். அவர்கள் எல்லாம் லஹுல் மஹ்ஃபூலை பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடையாது என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள். அப்படி ஒரு கவலை, அப்படி ஒரு துக்கம், என்ன செய்வது? இப்படி தடுமாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே பகதாதிலே முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி என்ற ஒரு மாமேதை இருக்கிறார், அவரை போய் சந்தித்தால் இதற்கு ஏதாவது ஒரு விமர்சனத்தை பெறலாம் என்று கேள்விப்படுகிறது. உடனடியாக பகதாது கிளம்பிவிட்டார். ஹதரத் வௌதுலான முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதசல்லா சிறகுல் அஜீத் அவர்களும், அவருடைய அருமை மகனார் சைதா அப்துல் ஜப்பார் நாயகம் ரலியல்லாஹுன் அவர்களும் வீட்டிருக்கிறார்கள். அப்துல் ஜப்பார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து சொல்கிறார்கள், தகப்பனாரே, ஒரு அரபி வந்திருக்கிறார், ஒரு அரபி வந்திருக்கிறார். பொதுநாயகம் அவர்கள் ஒரு அஜமி, அரபி அல்லாதவர், அவர்களை வர சொல்லுங்கள் என்று சொல்கிறார். வந்து நிற்கிறார். என்ன வேண்டும்? நாயகமே, எனக்கு பிள்ளை பாக்கியம் கேட்டு எத்தனையோ வழிமார்களை சந்தித்து விட்டேன், எதுவுமே கை கொடுக்கவில்லை, இப்பொழுது உங்களையும் நாடி வந்திருக்கிறேன். சற்று நேரம் தியானத்திலே இருந்துவிட்டு சொல்கிறார்கள், உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடையாது என்று சொல்கிறார். அழுது விட்டார், கண்களால் கண்ணீர் வந்து விட்டது. அவருடைய அவல நிலையை கண்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை பேரனாருக்கு இரக்கம் வராதா? இரக்கம் வந்து விட்டது. என்ன சொன்னார்? சரி, உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் உங்களுக்கு இல்லை, ஆனால் நான் இப்பொழுது 50 வயதை தாண்டி இருக்கிறேன், எனக்கு கிட்டத்தட்ட 40க்கும் மேல பிள்ளைகள் கிடைத்து விட்டது, எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆண் குழந்தை என்னுடைய விலாவிலே இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இது சரியத்துக்கு முரணானதா இல்லையா என்று நான் இன்ஷா அல்லாஹ் பின்னால விளக்கப்படுத்துவேன். ஒரே ஒரு குழந்தை என்னுடைய விலாவிலே இருக்கிறது, அந்த குழந்தையை நான் தருகிறேன் என்று சொல்கிறேன்.
சரி ஏற்றுக்கொள்கிறார். இது வலிமார்களை பொறுத்தவரையில் அறிவட்டவர்களுக்கு அறிவியினர்களுக்கு முடியுமா என்று வாயை திறக்கக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் வலிமார்களுடைய விஷயத்தில் இது ஒரு சின்ன விடயம். என்ன சாவலமை ரிஜமான் நாயகத்திடத்தில் பிள்ளை பாக்கியம் வந்து கேட்ட பொழுது என்ன கொடுத்தார்? வெத்திலையத்தான் சாப்பிட்டு கொடுத்தார். புள்ள கிடைச்சது ரிஜமானவருடைய கிராமத்தில் வரக்கூடிய செய்தி. இப்ப என்ன செய்ய வேண்டும் நாயகமே? பொது நாயகத்துடைய கொடை எந்த அளவுக்கு தெரியுமா? மாமசல் துல்லாக தாலாபிக்கியாமிலின் வலாபிசியாமினார் பொதுநாயகம் அவர்கள் சொல்வார். நான் இரவு முழுக்க நின்று வணங்கி பகல் முழுக்க நோன்பு நோட்டு இறைவனை வந்தடையவில்லை. அதற்காக அவர்கள் இரவு முழுக்க வணங்காமல் இருக்கவும் இல்லை, பகல் முழுக்க நோன்பு குடிக்காமல் இருக்கவும் இல்லை. நான் எப்படி இறைவனை வந்தடைந்தேன்? இன்னமா வசல்துல்லா பில் கரமி வல் ஜூதி வ சலாமத்தி சதிர். நான் இறைவனை வந்தடைந்தது கொடை, அதிகமான தானம் கொடுக்கக்கூடிய நிலை, என்னுடைய உளப்பரிசுத்தம் உள தூய்மை, இப்படி வந்துவிட்டேன், இப்படி நான் சேர்ந்து விட்டேன். அப்ப அதிகமாக கொடை கொடுக்கக்கூடிய பொது நாயகம் அவர்கள் அவருடைய அறிவி மூலமாக கொடுத்தார்கள், அவருடைய பணத்தின் மூலமாக கொடுத்தார்கள். மிக நீண்ட செய்திகள் இருக்கிறது சகோதரர்களே. பொது நாயகம் அவர்கள் பகதாதிலே அன்றாட சாப்பாட்டு கூட வசதி இல்லாமல் ஆற்றங்கரை ஓரத்திலே ஏதாவது கிழங்குகள் கிடைக்குமா என்று போய் பார்க்கிறார்கள். அங்கே கிழங்கு தோண்டுவதற்காக ஏழைகள் சண்டை, நாமளும் இதில் ஈடுபடக்கூடாது என்று வந்து விட்டார்கள். பள்ளியிலே ஒரு அழகாக ஆடை அணிந்த ஒரு மனிதர் இறைத்தி ரொட்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இதை பார்த்ததும் ஓதுநாயகம் அவர்கள், நம்மளுக்கும் இந்த விருந்தோம்பல் கிடைக்குமா என்று ஒரு எண்ணம் போகக்கூடாது என்று நின்று விட்டார். அதே இடத்தில் அந்த மனிதர் வருகிறார். பெரியவரே, நான் சாப்பிடுகிறேன், உங்களுடைய மூஞ்சை பார்த்தால் முகத்தை பார்த்தால் களைப்பு போண்டு பசி போண்டு தெரிகிறது, என்னோடு சேர்ந்து சாப்பிடுங்களே என்று கேட்டுவிட்டார். வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னார், பல முறை கேட்டார், சரி ஒத்துக்கொண்டார். ரெண்டு பேரும் இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது கடைசி நேரம் வருகிறது, சாப்பாடு முடிவடைக்க போகிறது. இவர் கேட்கிறார், நீங்கள் எங்கேயே சேர்ந்தவர்? மின் ஐநா அந்த அனமின் ஜீலான், நான் ஜீலானை சேர்ந்தவர் என்று அவர் சொல்கிறார். நானும் ஜீலான் தான், ஓதுநாயகம் அவர்கள் சொல்கிறார், நானும் ஜீலானை சேர்ந்தவர் தான். சரி, ஏன் நீங்க வந்தீர்கள்? ஒரு வாலிபரை தேடி வந்திருக்கிறேன். யார் அந்த வாலிபர்? எங்களுடைய ஊர்ல ஒரு வயது முதிர்ந்த ஒரு பாட்டி இருக்கிறார், அவருடைய பிள்ளை இங்கே அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பல வருடங்கள் ஆகிவிட்டது, 40 தீனார்களை கொடுத்து அனுப்பி இருந்தார், இப்பொழுது அது முடிவடைந்து விட்டது என்று அவருடைய உள்ளத்திலே எண்ணம். இப்பொழுது ஒரு 8 தீனார்களை என்னிடத்தில் தந்திருக்கிறார், அதை அவரிடத்தில் சேர்க்க வேண்டும். அவருடைய பேர் என்ன? அவருடைய பேர் அப்துல் காதிர். என்னுடைய பேரும் அப்துல் காதிர் தான். சரி, அப்போ விளங்கிவிட்டது, யார் இவர் தானே? சரி பெரியாரே, உங்களை தேடி என்னுடைய வேலை முடிந்து பல நாள் சுத்தி விட்டேன். என்னிடம் இருந்த காசு முடிந்து விட்டது. உங்களோட தாயார் தந்த அந்த 8 திருகங்களிலே 4 திருகத்தை செலவழித்து விட்டேன், இன்னும் 4 மிஞ்சி இருக்கிறது. சரி, அல்ஹம்துலில்லாஹ், நான் உங்களிடத்தில் வந்து விருந்து ஓம்பல் சாப்பிடவில்லை, நீங்கள் தான் என்ற விருந்தில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த 4 தீரரையும் தாருங்கள். அவரை வழி அனுப்பிவிட்டார். என்ன செய்தார்கள்? ஓடோடி செல்கிறார்கள் ஆத்தங்கரையை நோக்கி. ஏன்? ஏழைகள் இருக்கிறார்கள், பசியிலே பட்டினியிலே வயிறுகளை தட்டி கொண்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நாளைய நிலை என்ன இவருடைய? யோசிக்கவில்லை, அல்லாஹ் ரஸ்ஸா என்ற நிலை. அந்த அளவுக்கு கொடை. பொதுநாயகம் அவர்கள் என்ன செய்தார்கள்? என்னுடைய பிள்ளை நீ எடுத்துக்கொள், என்னுடைய முதுகிலே உன்னுடைய முதுகை வைத்து தேய், உனக்கு அந்த பாக்கியம் கிடைத்துவிடும். அவர் தேய்க்கிறார், தேய்த்து விட்டு சொல்கிறார் ஓதுநாயகம் அவர்கள், இவருக்கு முஹியத்தீன் என்ற பெயர் நாமத்தை வைக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய வம்சத்திலே யாருமே வெளிப்படாத அறிவு பொக்கிஷங்களை இவர் வெளிப்படுத்துவார். இது ஹிதாயத்துள் அனாம் என்ற கிரந்தத்திலேயும், எத்தனையோ சுன்னத்து வல் ஜமாத் ஓதுநாயகம் சம்பந்தப்பட்ட கிரந்தங்களிலேயும் இந்த செய்தி வருகிறது. கண்ணியமான சகோதரர்களே, இப்பொழுது இது சாத்தியமா? இன்றைய காலத்தில் இப்பொழுது இந்த செய்தியை சொல்லும் பொழுது இது சாத்தியமா என்று பலருடைய உள்ளங்களிலேயும் எண்ணங்களிலேயும் தோண்டி இருக்கலாம், எழும்பி இருக்கலாம். இதே செய்தியை ஒரு 300 வருடங்கள் 400 வருடங்களுக்கு முன்னால் சொன்னால் சொன்னார்கள், நம்பினார்கள். ஏன்?
ஈமானில் உயர்ந்தவர்கள் இருந்தார்கள், நம்பினார்கள். அவர்களுக்கு ஆதாரம் தேவையும் இல்லை, சொன்னவர் யார், ஒரு சாலிகான மனிதரா, நம்பிவிடுவார்கள். ஆனால் இன்று இஸ்லாம் பெருகி போயிருக்கிறது, ஆனால் இஸ்லாமிய குணங்களும் இஸ்லாமிய செயற்பாடுகளும் நம்பிக்கையும் இல்லாத இந்த காலத்திலே முடியுமா என்று கேட்கிறார்கள். இறைவன் முடியும் என்கிறதை உணர்த்துகிறான். அதனாலதான் பல கருவிகளை இன்று வெளிப்படுத்தினான். என்ன, புளூடூத், போன்ல உள்ள புளூடூத், இமெயில், இது போன்ற கருவிகள். என்ன நடக்கிறது அங்கே? இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொருளை அங்கே சார்ஜ் செய்வது, இங்கே இருக்கக்கூடிய ஒன்றை அங்கே அனுப்புவது. அப்ப இந்த கருவிகளை வெளிப்படுத்துகிறது மூலமாக இது சாத்தியம் என்கிறதை எல்லாம் உணர்த்தி கொண்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் பொதுநாயகம் அவர்கள் காட்டிய கராமாத்துக்கள், அவர்கள் காட்டிய அற்புதங்கள், அவர்கள் மார்க்கத்துக்கு சேவை செய்த விதம் இருக்கிறது. தனியாக கூறப்பட வேண்டிய ஒரு தலைப்பு எனக்கு தந்த நேரம் முடிவடைந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ், எதிர்வரக்கூடிய காலகட்டங்களிலே பொதுநாயகத்துடைய, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, சஹாபாக்களுடைய சம்பந்தப்பட்ட செய்திகளை எல்லாம் எங்களுடைய உலமாக்கள் கூறுவார்கள். இன்ஷா அல்லாஹ் எங்களாலும் முடியுமான நேரங்களில் நாங்களும் வந்து கூறுவோம். எங்களுக்காக துவா செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய கொள்கையிலே உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்த இயக்கங்கள் எல்லாம் அவரவருடைய கொள்கையிலே உறுதியாக இருக்கிறார்கள். நம்மளுக்குத்தான் அந்த உறுதிப்பாடு இல்லாமல் போயிருக்கிறது. கடைசியாக ஒரு செய்தி, பிடிவாதம் பிடியுங்கள், கொள்கையில பிடிவாதம் பிடியுங்கள். என்னதான் குரானை காட்டினாலும் ஹதீஸை காட்டினாலும் சாஞ்சி விடாமல் பரவாயில்லை, நீங்க என்னத்தை காட்டினாலும் என்ற கொள்கை இதுதான், அவர்கள் பிடிக்கிறார்களே அது கொண்டு இப்படி பிடியுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு வேண்டுகோள், உங்களோடு இந்த கொள்கை முடிவடைய கூடாது. இன்று எங்களில் பலருடைய நிலை அதுதான். வாப்பா தரீக்கத்துக்காரன், மகன் தரீக்கத்துக்கு விரோதியானவன். என்ன நிலை? மகனை கொண்டு வந்து நல்ல முறையை காட்டி கொடுக்காம நல்ல மஜ்லிஸ்கள் அமர்த்தாத அது குறைபாடு, குற்றம். அந்த குற்றங்கள் ஏற்படாமல் உங்களுடைய பிள்ளைகளை இப்படியான மஜ்லிஸ்களுக்கு, தரீக்கா சம்பந்தப்பட்ட மஜ்லிஸ்களுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு ஹக்கை காட்டி கொடுங்கள். நாங்கள் வெளிப்படையில் முயற்சி செய்தால் யதார்த்தத்தில் அல்லாஹ் அதனுடைய நாட்டத்தை தருவான். எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்திருவாயாக, எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்திருவாயாக, இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வாயாக. இந்த மஜ்லிஸுக்காக யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவருடைய ஈருள ஹாஜத்துக்களை நிறைவேற்றுவாயாக, அவருடைய பிரச்சனைகளை அகற்றி வைப்பாயாக, பலிகேடர்களுடைய சூழ்ச்சிகளை விட்டு எங்களை காப்பாற்றிடுவாயாக, யஹூதி நசரானிகளுடைய சூழ்ச்சிகளை விட்டு எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய உளமாக்களையும் காப்பாற்றி அருள்வாயாக. அல்லாஹக்கான கொள்கையிலே வாழ்ந்து மரணிப்பதற்கு கலிமாவுடைய தத்துவங்களை மஷாயிகுமார்களுடைய நாவி மூலமாக பெற்றுக்கொள்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you.